வணக்கம்ங்க. பிக் பிரேக்கிங் என்னென்னா, வேலுமணியாயை வந்து சபரிமலா தர்சனத்துக்கு போயிருக்காரு. இப்போது தர்சனம் பண்ணிகிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு கிளம்பிட்டார். நேற்று நைட் அவர் இங்கேருந்து கிளம்புறாரு. சிபிஐ உள்ளே போகிறது. உள்ளே பூந்து பொள்ளாச்சியில் ரேப் கேஸ், நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. கொடூரமான ஒரு கேஸ் அது. கதரை கதரை அந்த பொண்ணை அடிக்க அந்த ஆடியோ கேட்டு குற்றமானவங்க கூட ஒரு தாட்டிக்கு அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க. அந்த பொள்ளாச்சி ரேப் கேஸில் பல மாதம் கழித்து, பல இப்போ 2 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பல மாதம் முடிஞ்சு இன்னைக்கு நேற்று அருளானந்தம் சொல்லி இளைஞர் அணி இல்லை மாணவர் அணியோட ஏஐடிஎம்கேயோட ஒஃபிஷியல் பர்சனை தலைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அருளானந்தன் ரெகுலராகவே வந்து தங்கமணி சாரி இந்த வேலுமணியோட சுற்றிட்டே இருக்கிறாள். ஸோ இதோட பெரிய குடும்பம் என்ன இருக்கு போகுது. ரெண்டு மூணு விஷயத்தில், ஒன்று இது வரவேற்கணும், கண்டிப்பாக வரவேற்கப்படுது. ஒரு விசாரணை முன்னுக்கு போயிருக்கு. ரேப் கேஸில் ஒரு புதுசாக ஒருத்தன் அரெஸ்ட் ஆகியிருக்கான். இன்னும் 3 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அருளானந்தம் இன்னும் 2 பேர். 3 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. 3 பேருக்கும் ஏடிஎம்கேயோட சேர்ந்தவங்க. ஸோ கண்டிப்பாக வரவேற்கப்பட்ட விஷயந்தான் இது, இதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஏன் இவ்வளோ தாமதம்? சிபிஐ இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தது இந்த கேஸில்? இது எலெக்ஷனுக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்களா? அப்போ நியாயம் பின்சீட்டு எடுத்துக்கோமா? உங்களுக்கு பிஜேபிக்கு தேவை இருக்கிற விஷயம் கிடச்சிருச்சுன்னா அப்போ இந்த கேஸை கண்டுக்க மாட்டாங்களா? இது ஒரு வார்னிங் சைன் பிஜேபி கொடுக்குதா? நாங்கள் பாரு என்னென்ன பண்ண முடியும்ட்டு உங்க கூட. கொடுமையான இந்த கேஸ். இந்த கொடுமையான கேஸில் 3 பேர் ஃபைனல் லிஸ்ட் கூட தெரியாது நம்மளுக்கு. இது மேபி ஒரு ஆரம்பம் தான். கண்டிப்பாக உறுதியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய லெவலில் இந்த க்ரைம் நடந்திருக்குன்னா பெரிய ஆளுங்க, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மாட்டினாலெல்லாம் இளைஞராக மாட்டிக்கிட்டுருக்கான். பெரிய பணக்காரங்க இந்த கேஸில் மாட்டலை. இந்த பசங்க பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி செக்ஸ் ஒர்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு உறுதியாக தெரியும். அதில் மாற்றே வேண்டாம். ஸோ அவங்க யார், அந்த புள்ளிங்கள்லாம் யார், அந்த கைங்கெல்லாம் எப்போ பிடிக்க போகிறீங்க நீங்கள்? வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் அவனை வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால். அது வேறு ஒரு கொடுமையாக இருக்குது. இந்த கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கு. மக்களாகிய நம்ம ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டு நியூஸை பார்த்து நம்மக்குள்ளே இருக்கிற பேசிட்டு வேறு என்ன பண்ண முடியும் இல்லை? அப்படி தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுனால எழுதுவோம். அட்லீஸ்ட் இந்த கேஸில் இதை பற்றி நிறைய எழுதாச்ச ஆரம்பிங்க. சோஷியல் மீடியாவில் எழுத ஆரம்பிங்க. இந்த வீடியோஸை பாருங்கள். இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. இது எலெக்ஷன் கேமாக இருந்தாலும் கொடுமை தான், க்ரைமே கொடுமை தான். அப்போ எவ்வளோ இன்னும் எத்தனை க்ரைமை மூடி மறைச்சிருக்காங்க? இத்தனை இது கேஸ் ஆச்சு, வெளியே வந்தது ஒரு சான்ஸில் இது வெளியே வந்துருச்சு. இன்னும் எத்தனையோ கேஸு, இந்த பொலிட்டீஷியன் சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சம்மந்தப்பட்டது, இந்த செக்ஸ் க்ரைம்ஸ் எத்தனை கேஸில் வெளியே வராமல் இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம்.